Welcome to Win-Win Academy of Excellence. இப்போ நம்ம 3rd ஸ்டாண்டர்ட் தமிழ் லெசன் நம்பர் 1 பார்க்க போறோம். தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் ட்ரேட் போர்ட் சிலபஸ் தான். If you have any inquiry, you can WhatsApp me. My number is 7338744778. So, தமிழ்நாடு அரசு 3rd வகுப்பு முதல் பருவம் தொகுதி 1 இப்போ பார்க்க போறோம். முதல் தொகுதி ஸோ முதல் பாடம் வந்து கூடி ஆடி மகிழ்வோம் பக்கம் 2. ஸோ புக்கை திறந்துக்கோங்க. கூடி ஆடி மகிழ்வோம். தோட்டம் நல்ல தோட்டம், நம்மை சொக்க வைக்கும் தோட்டம், கூட்டமாக நாமும் ஒன்றாய் கூடி ஆடும் தோட்டம். ஸோ இங்கே மெயினாக தோட்டம்ன்ற வேர்டு இருக்குது. லீவில் எல்லோரும் லெட்டர்ஸ்லாம் மறந்துருப்பீங்க, நல்லா கவனிங்க. தோட்டம் 2 சுழி தா கால் வாங்கியிருக்கோம். ஸோ தோட்டம் நல்ல தோட்டம், நம்மை சொக்க வைக்கும் தோட்டம், கூட்டமாக நாமும் ஒன்றாய் கூடி ஆடும் தோட்டம், வண்ண வண்ண மலரால் நம்மை மகிழ வைக்கும் செடிகள், தின்ன தின்ன பழங்கள் மேலும் தின்ன கொடுக்கும் மரங்கள், கொஞ்சம் கிளியின் குரலும் கரும் குயிலின் இசையும் அடடா, நெஞ்சை அள்ளுகிறதே இதை நினைக்கும் போதே இன்பம், பட்டு போல அழகாய் புல் படர்ந்திருக்கும் தரையில், விட்டு போக மனமே இல்லை மிகவும் நல்ல தோட்டம். ஸோ இதை எழுதியிருக்கிற ஆசிரியர் வந்து அழவள்ளியப்பா. ஸோ ஒரு தடவை வாசித்து காமிச்சிருக்கேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இதை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். தோட்டம் நல்ல தோட்டம். ஸோ நம்ம எல்லாருக்குமே வந்து பார்க் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். தோட்டம், ஸோ அதில் என்னென்னலாம் இருக்குது, ஸோ இதில் வந்து எப்படி வந்து ஒரு சுச்சுவேஷனை நம்ம டிஸ்கிரைப் பண்ணோம், வர்ணிக்கணும் அப்படின்றத நம்ம இதில் வந்து தெரிஞ்சுக்கிறோம். ஸோ தோட்டம் நல்ல தோட்டம், நல்ல ஒரு தோட்டம் இருக்குது. அதில் வந்து அது ரொம்ப சொக்க வைக்கிற அளவுக்கு அழகாக இருக்குது. ஸோ நம்ம எல்லோரும் கூட்டமாக போய் விளையாடலாம். கூட்டமாக நாமும் ஒன்றாய் கூடி ஆடும் தோட்டம். குழந்தைங்களே, உங்களுக்கு விளையாடணுன்னாலே ஜாலியாக இருக்கும். அதுவும் இந்த மாதிரி ஒரு தோட்டம் இருந்ததுன்னா எவ்வளோ அழகாக இருக்கும்னு நினச்சி பாருங்கள். ஸோ அதுதான் வந்து அழவள்ளியப்பா அழகாக வந்து சொல்கிறாரு. வண்ண வண்ண மலரால், நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்குது, கலர்ஃபுல் ஃப்ளவர்ஸ், வண்ண வண்ண மலரால் நம்மை மகிழ வைக்கும் செடிகள், ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நமக்கு வந்து க்ரீனரி நேச்சர் என்விரான்மெண்ட் பார்த்தோம்னாலே ரொம்ப ஹாப்பியாக இருப்போம். ஸோ வண்ண வண்ண மலரால் நம்மை மகிழ வைக்கும், மகிழ வைக்கும்னா என்ன, ஹாப்பியாக வச்சுருக்கோம் நம்மளை. அப்புறம் தின்ன தின்ன பழங்கள். ஸோ உங்களுக்கு எப்போது நீங்கள் நேராக மரத்தில் பழங்கள் பார்த்துருக்கீங்களா? ஸோ இது இமேஜினேஷன் தான் இப்போது. ஸோ தின்ன தின்ன பழங்கள், நிறைய பழங்கள்லாம் இருக்கான், அப்படியே பறித்து சாப்பிட்ற அளவுக்கு அழகாக வந்து தோட்டங்கள் வந்து நல்ல தோட்டத்தில் பழங்கள் நிறைய இருக்கான். மேலும் தின்ன கொடுக்கும் மரங்கள். ஸோ நம்ம இதில் நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும், மரங்கள் நம்ம வந்து நிறைய நடணும். அதையும் இன்டெரக்டாக இந்த ஆசிரியர் சொல்கிறாரு. ஸோ எல்லோரும் வந்து நீங்கள் வந்து ஒரு பிளான்ட்டாவது நீங்கள் வந்து வளர்க்கணும். அப்போ தான் நீங்கள் பெரிய பெருசாகும்போது உங்களுக்கு மரங்கள் மூலமாக உங்களுக்கு பழமோ காயோ உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுவும் நீங்கள் பண்ணணும், ஓகேவா? ஸோ தின்ன தின்ன பழங்கள், நிறைய பழங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்குது அந்த தோட்டத்தில். அந்த மரங்கள் வந்து உங்களுக்கு நிறைய பழங்கள் கொடுக்குது. ஸோ தேர்டு பேராகிராஃப் பாருங்கள். கொஞ்சம் கிளியின் குரலும், கிளியெல்லாம் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்ல, பேரட், கொஞ்சம் கிளி கொஞ்சம் கொஞ்சம் பேசும், உங்களை மாதிரியே அழகாக கொஞ்சம் கொஞ்சம் பேசும். கருங்குயில், குயில் அவ்வளோவா நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, அது பார்க்குறதுக்கு காக்கா மாதிரி இருக்கும், ஆனால் குயில் அது அழகாக பாடும் இசை, அதனோட இசை வந்து அழகாக சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறார் ஆசிரியர். கொஞ்சம் கிளியின் குரலும் கருங்குயிலின் இசையும் அடடா, நெஞ்சை அள்ளுகிறதே, நம்ம அப்படியே ஹாப்பியாக ஆனப்புறம் நம்ம நெஞ்சையே அப்படியே அழுது, வெரி ஹாப்பி. இதை நினைக்கும் போதே இன்பம், இன்பம்ன்ற வேர்டும் வந்து ஹாப்பி. மகிழ வைக்கும் செடிகள் அப்படின்றதுலேயும் ஹாப்பினஸ் தான் வந்து சொல்கிறாங்க, டிலைட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறோம்.
அப்புறம் பட்டு போல அழகாய், பட்டு பட்டு சாரி மாதிரி இருக்கும் போல இருக்கு பட்டு துணி. புல் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயாவது வந்து அடர்ந்து இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா, புல் நிறைய இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படியே பட்டு துணியை படர்த்து விட்டுருக்கிற மாதிரி இருக்கும். பட்டு போல அழகாய் புல் படர்ந்து இருக்கும் தரையில், தரையில் வந்து ஒரு வெல்வெட் இது மாதிரி இருக்கும். விட்டு போக மனமே இல்லை மிகவும் நல்ல தோட்டம். ஸோ பார்க்குக்கு நார்மலாகவே விளையாட போனீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் விட்டு போக உங்களுக்கு மனசே வராது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட விளையாடுவீங்க, நல்லா விளையாடுவீங்க. இந்த மாதிரி அழகான தோட்டம் பார்த்தோன்னா கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு விட்டு போக மனசே வராது. ஸோ விட்டு போக மனமே இல்லை மிகவும் நல்ல தோட்டம் அப்படின்னு வந்து அழகவள்ளியப்பா சொல்கிறார். ஓகேவா? ஸோ அடுத்த இது பார்க்கலாம். இப்போ பயிற்சி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நல்ல தோட்டம் ஃபஸ்ட்டு ஆ அப்படின்ற பிரிவில் பாடலில் இடம்பெற்றுள்ள வர்ணனைகளை எழுதுக, எடுத்துக்காட்டு அவங்க எழுதி கொடுத்துருக்காங்க நல்ல தோட்டம். ஸோ தோட்டத்தை பற்றி நம்ம வந்து நல்ல தோட்டம் அப்படின்னு வந்து எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. நாம் என்ன இருக்குன்னு பார்க்கலாமா தோட்டத்தை பற்றி? தோட்டம் நல்ல தோட்டம், நம்மை சொக்க வைக்கும் தோட்டம். ஸோ நீங்கள் சொக்க வைக்கும் தோட்டம் அப்படின்னு எழுதலாம், கூடி ஆடும் தோட்டம் அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா? அப்புறமா வண்ண வண்ண மலர் எழுதலாம். மலரை பற்றி நம்ம வந்து வர்ணனை வந்து வண்ண மலர், மகிழ வைக்கும் தெளி, தின்ன பழங்கள், கொஞ்சும் கிளி, கருங்குயில், இது எல்லாமே வந்து நீங்கள் வந்து வர்ணனைகளை எழுதலாம். ஸோ அஞ்சு வந்து நீங்கள் எழுதணும். ஸோ எழுதிட்டு சொல்லுங்கள், இன்றைக்கி நீங்கள் கவனிச்சிருக்கீங்க இல்லையா? ஸோ உங்களால் முடிஞ்சதை நீங்கள் எழுதுங்க. அடுத்த நாள் வந்து நான் உங்களுக்கு என்னென்னலாம் வந்து வர்ணனைகள் எழுதலாம் அப்படின்னு வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக அனுப்புகிறேன். ஸோ ஆன்சர்ஸ் வந்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க, நீங்களே டிக் போட்டுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஆ அப்படின்ற பிரிவில் சேர்த்து எழுதுக அப்படின்றது வருது. ஸோ சேர்த்து எழுதுகளை என்ன கொடுத்துருக்காங்க? கருமை ப்ளஸ் கோயில், கருங்கோயில். ஸோ கருமை ப்ளஸ் கோயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கருங்குயில் அப்படின்னு வந்து இந்த வேர்டு இங்கே இருக்குது. ஸோ அதுதான் வந்து இவங்க கருமை ப்ளஸ் கோயில். ஸோ நம்ம இதே பிரித்து எழுதணும் அப்படின்னா உங்களுக்கு கருங்குயில் கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி எழுதணும்? கருமை ப்ளஸ் கோயில். ஸோ அப்படி தான் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும், புரியுதா? ஸோ கருமை ப்ளஸ் கோயில், படர்ந்து ப்ளஸ் இருக்கும். ஸோ ப்ளஸ்ன்ற வேர்டு வந்து யூஸ் பண்ணக்கூடாது, கூட்டல் குறியீடு. கருமை கூட்டல் கோயில், படர்ந்து கூட்டல் இருக்கும், பட்டு கூட்டல் போல, வண்ணம் கூட்டல் மலர். ஸோ கருமை கூட்டல் குயில் வந்து கருங்குயில், படர்ந்து கூட்டல் இருக்கும் படர்ந்திருக்கும், பட்டு கூட்டல் போல பட்டு போல. இப்போ வரணுங்க, வண்ணம் ப்ளஸ் மலர் வந்து வண்ண மலர், எம் வராது, வண்ண மலர் அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நீங்கள் எழுதிட்டு எனக்கு அனுப்புங்க வாட்ஸ்அப்பில். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கீழ்காணும் சொற்களின் முதல் எழுத்தை மாற்றி புதிய சொற்களை உருவாக்குக. ஸோ ஓட்டம், கட்டம், வட்டம், சட்டம்னு அவங்க கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச வேர்ட்ஸ் எழுதலாம், ஒன்று ரெண்டு நான் சொல்கிறேன், நீங்கள் எழுதி முடிச்சுட்டு எனக்கு அனுப்புங்க. ஸோ உங்களுக்கு வந்து கரெக்டாக எழுத வருதா நீங்கள் யோசிக்கணும், அதுக்கப்புறம் தான் நான் வந்து பதில் சொல்வேன். ஓகேவா? ஸோ திடல் அப்படின்னா கடல் எழுதலாம், போட்டி அப்படின்னா கட்டி தொட்டி அப்படிலாம் வந்து எழுதலாம், சொல் அப்படின்னா பல் கால் அப்படிலாம் எழுதலாம். ஸோ நான் நீங்கள் மூணு லெட்டர் மூணு வேர்ட்ஸ் எழுதணும். ஸோ முதல் லெட்டர் திடல் அப்படின்னா தீயை எடுத்துட்டு மாற்றி வேறு எழுதணும், எழுதுறீங்களா? நெக்ஸ்ட்டு ஆ என்ற பிரிவில் சொற்களை இணைத்து நிலாவை வர்ணித்து எழுதுக. இது ரொம்ப ஈஸி. அழகு நிலா, வட்ட நிலா, பால் நிலா, வெள்ளி நிலா அப்படின்னு எழுதணும் இந்த இடத்துல, அவ்வளோதான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு போகலாம். விடுகதை கொடுத்துருக்காங்க. விடுகதையை படங்களோடு பொறுத்துக. நாக்கு இல்லாதவன் நல்லது சொல்வான். நம்மளுக்கு இந்த நாலு படத்தில்
பொம்மையில் எது நல்லது சொல்லும்? மீன் நல்லது சொல்லுமா, படகு நல்லது சொல்லுமா, குடை நல்லது சொல்லுமா, புக் நல்லது சொல்லுமா, புத்தகம்? புத்தகம். ஸோ அதை நீங்கள் கனெக்ட் பண்ணும். ஸோ இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியலன்னா நாளைக்கு பதில் பார்ப்போம். இப்போதைக்கு ஐ திங்க் நீங்களே சொல்லிடுவீங்க. ஓகே, ஸோ ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் இது வந்து கிளாஸில் வந்து நீங்கள் விளையாடலாம், இல்லை வீட்டில் கூட விளையாடலாம். சொல் விளையாட்டு, அதாவது வர்ணனை தொடர்களை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு, உபயோகப்படுத்துவதற்கு ஒரு ஆக்டிவிட்டி, ஒரு விளையாட்டு மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். குழந்தைகளை வட்டமாக உட்கார செய்க, நீளமான வண்ண வண்ண உயர்ந்த குட்டையான போன்ற வர்ணனை சொற்களை எழுதிய துண்டுத்தாள்களை பெட்டியில் போடுக. ஸோ ஒரு பாக்ஸில் வந்து நீளமான வண்ண வண்ண அப்படின்னு தனித்தனியாக ஒவ்வொரு பேப்பரில் எழுதி அதை மடித்து ஒரு பாக்ஸில் வச்சுக்கோங்க. அது ஃப்ரெண்ட்ஸோட எக்ஸ்சேஞ்ச் பண்ணிகிட்டே இருந்தீங்க, சர்க்குலேட் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ யார்கிட்ட கிடைக்குதோ அவங்க வந்து அதை வச்சு ஒரு வேர்டு சொல்லணும். நீளமான ஆறு நீங்கள் கொடுத்துருக்காங்க, உயர்ந்த மனிதன், குட்டையான மனிதன், வண்ண வண்ண மலர், அப்படிலாம் நம்ம சொல்லலாம். ஸோ யார் நான் கரெக்டான வேர்டு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு, யார் கரெக்டான வருணனை சொல் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு பாயிண்ட்ஸ். நீங்கள் வந்து விளையாடலாம் இந்த மாதிரி. ஸோ ஃபஸ்ட் லெசன் முடிஞ்சிடுச்சு. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா ஹோம்ஒர்க்குக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இஃப் யூ என்ஜாய் திஸ் வீடியோ, லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். டில் வி மீட் அகெயின் வித் மெனி மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ். குட் பை ஃப்ரம் வின்வின் அகாடமி ஆஃப் எக்ஸலன்ஸ். வாட்ஸ்அப் நம்பர் வந்து 7338744778. ஃபார் ஆன்லைன் டியூஷன் ஃபார் எனி சப்ஜெக்ட் யூ கேன் கான்டாக்ட் மீ. தேங்க் யூ.